வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே படித்தோம் இல்லையா தமிழ் ஆறா வகுப்பு என்ன படித்தோம் லாஸ்ட் லெசன் மனித நேயம் மனித நேயமில் ஃபுல்லாக முடிக்கலை இல்லைங்களா நம்ம பாதி படித்தோம் அந்த மனித நேயத்தோட பாதி லெசன் மீதியை பார்க்க போகிறோம் ஓகே மனித நேயம் அப்படின்னு நம்ம எதெல்லாம் பார்த்தோம் எங்கள் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க பார்ப்போம் மனித நேயம்னு நம்ம எதெல்லாம் பார்த்தோமா அருள் பரிவு நன்றி உணர்வு இன்சொல் பேசுதல் போன்றவை எதை சம்பந்தப்பட்டது மனிதநேயம் சம்பந்தப்பட்டது நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது வெரி குட் நல்ல ஞாபகம் இருக்கு அதுக்கான ஒரு திரு குரலும் பார்த்தோம் அடுத்தது நம்ம வேற யார பார்த்தோம் அதே லெசன்ல வள்ளலார்ன்றவரை பார்த்தோம் வள்ளலார் வந்து என்ன இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னா தான் கிட்ட இருந்து திருடனவருக்கும் அவருக்கு வந்து திருடிட்டாருன்ற கோபம் இல்லாம அவர் என்ன தப்ப செய்ய கூடாது அப்படின்றத உணர்த்தி ஏன் மக்கள் திருடுறாங்க அவங்களுக்கான தேவை என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதாவது பசிக்காக தான் திருடுறாங்க அந்த பசிய போக்க என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தியும் அவரு யோசிச்சாரு அப்படி அவர் யோசிச்சு செஞ்ச செயல் என்னது சத்திய தர்மசாலையை தொடங்கினார் அது எங்க தொடங்கினார் சத்திய தர்மசாலையை வடலூரில் தொடங்கினார் வடலூர்ல என்ன தொடங்கினார் சத்திய தர்ம சாலையை தொடங்கினார் அடுத்தது நம்ம பார்த்தது யார பார்த்தோம் அன்னை தெரசா அன்னை தெரசான்றது யாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அடுத்தது ரொம்ப அமைதியாவும் பொறுமையாவும் தான் அன்னை தெரசா அன்னை தெரசா வந்து இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்க எதை பத்தி சொன்னாங்க போன வாரம் நம்ம லெசன்ல என்ன பார்த்தோம் ஒரு பாட்டி அழுகிறதா சொல்லி அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டி எந்த எதுக்காக அன்னை தெரசாவிட்ட அழுது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன தொடாதீங்க எனக்கு என்ன நோய் இருக்கு தீராத தொழுநோய் இருக்கிறது என்ன வந்து என் வீட்ல இருக்க சொந்தக்காரங்களை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க என்கூட யாரும் பேச மாட்டாங்க என்ன என்னை கண்டால என்ன பண்ணிருவாங்க விலகி ஓடி விடுவார்கள் ஆனா என்கிட்ட கிட்ட யார் மட்டும் சந்தோஷமா சிரிச்சு பேசி விளையாடிக்கிட்டு இருக்கான்னு சொன்னது யார சொன்னாங்க ஒரு பூனக்குட்டி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி என்ன பண்ணிருக்காங்க அழுதுகிட்டு இருந்திருக்காங்க இதை கேட்டு அண்ண தெ அன்னை தெரசாக்கு வந்து எப்படி இருந்திருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா நம்ம கிட்டே ஒருத்தவங்க வந்து என்னை யாருக்கும் பிடிக்காது என்னை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கிடுவாங்க நான் யாரு கூடயும் பேச மாட்டேன் நான் தனியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதாங்க நம்மளே என்ன பண்ணுவோம் ஃபீல் பண்ணி நம்மளும் அழுவோம் அன்னை தெரசா வந்து எப்பயுமே வந்து எப்படி மற்றவங்களுக்கு உதவுற குணம் உள்ளவங்க அப்ப அவங்க எப்படி இருந்திருப்பாங்க இன்னும் நல்லா ஃபீல் இல்லையா அந்த மாதிரி அவங்க இருந்தப்ப அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம் இது மாதிரி பல ஆயிரக்கணக்கான பேர் வீட்டை விட்டு துரத்தி விட்டு வீட்டை விட்டு அனுப்பி விட்டு தொழுநோயால பாதிக்கப்படுறாங்க இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு உதவி செய்யணும் அவங்களுக்கு இருக்கிற வியாதியில இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு உதவி செய்யணும் அப்படின்றத கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க பெரிய தொண்டு செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க அப்படி அவங்க என்ன மாதிரி தொண்டு செய்வாங்கம்மா இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க என்ன வேணாம் தொண்டு செய்ய முடியும் அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திர இருக்க இடம் தங்கும் வசதி இது எல்லாத்தையுமே அமைச்சு கொடுக்கறதே பெரிய உதவியா இருக்கும் இந்த தான் அன்னை தெரசா அவர்கள் செஞ்சாங்க அதை எப்ப செஞ்சாங்க ஒரு நாள் மட்டுமா இல்ல ஒரு மாசம் மட்டுமா கிடையாது அன்னை தெரசாவின் காலம் இறுதி காலம் வரை இறுதி காலம்னா என்னது அவங்க இறக்குறது வரிய அந்த உதவியை அவங்க செஞ்சிருக்காங்க இது மாதிரி நம்மளும் சின்ன சின்ன உதவி எல்லாருக்கும் செய்யணும் சரிங்களா